தேர்தல் நாள் நெருங்க நெருங்க பாமக வேட்பாளர்கள் உச்சக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளதால் தமிழக தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி பாமக வேட்பாளரும் கட்சித் தலைவருமான ஜி கே மணி காமலாபுரம் மோதூர் நிம்மாங்கரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். இத்தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என அவர் உறுதியளித்தார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி பாமக வேட்பாளரும் கட்சி பொதுச் செயலாளருமான வடிவேல் ராவணனுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டம் திருக்குவளையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக வேட்பாளர் ராவணனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் அதிமுக பாமக பாஜக தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன் வேளாங்கண்ணியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர ஊர்தியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். பின்னர் கீழ்வேலூர் நகரப்பகுதியில் வாக்கு சேகரித்த வடிவேல் ராவணன் ஒரு கட்டத்தில் சாலையில் சென்ற பேருந்தில் ஏறி அதிலிருந்த பயணிகளிடம் மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அணைப்பட்டி கோட்டூர் ஆவாரம்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது முதியவர் ஒருவர் தேர்தல் நிதியாக வைத்துக் கொள்ளுமாறு திலகபாமாவிடம் கொடுத்தது அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காமராஜர் காலத்துல அந்த மாதிரி காலத்துலதான் பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி நீங்க பயண செலவுக்கு பிரச்சாரத்துக்கு கூட வரவங்க சாப்பாடு செலவுக்குன்னு செலவாகும்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு தொண்டனும் பொதுமக்களும் இந்தாங்க செலவுக்கு பணம் வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சாரத்துல இது வரைக்கும் எந்த வேட்பாளருக்கும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு தொண்டனிடம் இருந்து வேட்பாளருக்கு பணம் கொண்டு கொடுத்து இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப சாமி அப்பர்கள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணையா ஐயா பேரு வெங்கடசாமி நாயுடு அவர்கள் வேட்பாளருக்கு எல்லாரும் வேட்பாளர்கிட்ட ஓட்டுக்கு பணம் எடுப்ப கொடுப்பேன்னு கேக்குற காலம் மலையேற தொடங்கிடுச்சு. 200 ரூபாயை வேட்பாளருக்காக தந்திருக்கிறார். வேட்பாளரின் அரசியல் பயணம் மக்கள் பயணமாக மாற வேண்டும் என்பந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். அவரது நம்பிக்கைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஒரு 5 ஆண்டுகளை தாங்கள். பின்னர் அகரம் ஊராட்சியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பாப்பனம்பட்டி மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி பாமக வேட்பாளர் ராஜமன்னார் கொசவன்பாளையம் கூடப்பக்கம் கொரட்டூர் வெள்ளவேடு மேல்மணம்பெடு சித்துக்காடு உள்ளிட்ட பல இடங்களில் மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பின்னர் பாரிவாக்கம் பானவேடு தோட்டம் உள்ளிட்ட இடங்களிலும் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் வெடி வெடித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர். நான் வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு சுமார் 5 ஆண்டு காலம் இந்த பகுதிக்கு என்னால் முடிந்த அளவு அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் இவற்றில் எல்லாம் அவரவருக்கு அவரவருக்கு கிடைக்கும் அளவுக்கு நான் உழைப்பேன் என்று உறுதி தருகின்றேன். புரட்சி பாரதம் நண்பர்கள் எங்குதான் இவ்வளவு பெரிய மாலையை செய்கிறார்களோ தொகுதி முழுவதும் இவ்வளவு பெரிய மாலையை தான் கொண்டு வருகிறார்கள். இந்த தொகுதி முழுவதும் பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஒரு இனரஞ்சகமான கட்சி தமிழ்நாடு முழுவதும் அதற்கு உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் பார்ட்டியின் தமிழ்நாடு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தொகுதியில் நான் பார்க்கின்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தரிசமமாக புரட்சி பாரதமும் இருக்கிறார்கள், புத்தாட்பத்த கட்சிகளும் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ஒரு புத்துணர்ச்சியே பிறந்துவிட்டது இந்த கூட்டணியில் சேர்ந்தவுடன். அந்த அளவுக்கு அவர்களும் உழைக்கிறார்கள். நாம் வாக்குகளே நம்மை வெற்றி பெற செய்துவிடும் என்று நான் நம்புகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி பாமக வேட்பாளர் ராஜேந்திரன் மேல்மலையனூர், செக்கடிக்குப்பம், ராமாபுரம், கோட்டப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை குறிவைத்து ஆட்சி நடத்துகின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை காலில் போட்டு மிதிக்கின்ற ஆட்சி இது திமுக. ஆகவே பெண்களை மட்டுமே வைத்துக் கொண்டு மிகப்பெரிய சாதனை செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன், இங்கு இந்த ஆட்சி நல்ல திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிற ஆட்சி, செய்ய போகின்ற ஆட்சி. இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை சாலை, சந்தைமேடு, விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பல இடங்களில் வீதி வீதியாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் அவலூர்பேட்டை கடை வீதி, தேரடி வீதி உள்ளிட்ட இடங்களிலும் ராஜேந்திரன் வாக்கு சேகரித்தார். இவருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர ஊர்தியில் ஊர்வலமாக சென்று ஆதரவு திரட்டினர். அதே நேரத்தில் நாள்தோறும் காலையில் சொந்த ஊரான மேல்மலையனூரில் உள்ள தேநீர் கடைகளில் பொதுமக்களிடம் ராஜேந்திரன் வாக்கு சேகரித்து வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பாமக வேட்பாளர் மருத்துவர் ராஜா தியாகராஜபுரம், கொசப்பாடி, செம்பராம்பட்டு, செல்லம்பட்டு உள்ளிட்ட பல இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேட்டூர் தொகுதி பாமக வேட்பாளர் சதாசிவத்திற்கு ஆதரவாக பாமக நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் மேட்டூரில் நடைபெற்றது. வேட்பாளர் சதாசிவத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். அப்போது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நாட்டு மக்களுக்கு நடைபெறுகின்ற தேர்தலை பற்றி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய விவரத்தை கோர இருக்கின்றார். அனைவரும் வருகை தந்து இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கு ஐயாவுடைய பரப்புரையை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி பாமக வேட்பாளர் முரளிசங்கர் பெரணமல்லூர், இஞ்சிமேடு, அரியப்பாடி, ஏந்தல், வேளாந்தாங்கல், மோசவாடி உள்ளிட்ட பல இடங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் தெள்ளார் பகுதியில் மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் வெடி வெடித்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோல ஆற்காடு தொகுதி பாமக வேட்பாளர் இளவழகன் 30 வெட்டி, சாத்தூர், தாஜ்புரா ஆகிய இடங்களில் ஆதரவு திரட்டினார். அப்போது அதிமுக மற்றும் பாமக தேர்தல் அறிக்கையில் உள்ள மக்கள் நல திட்டங்களை அவர் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். பின்னர் அகரம், டி குன்னத்தூர், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரித்தார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி பாமக வேட்பாளர் ஏவிஏ கசாலி ராயப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், வாக்காளர்களிடம் எழுந்துள்ள எழுச்சி காரணமாக தனது வெற்றி பிரகாசமாக உள்ளதாக கூறினார். தொடர்ந்து ஒரு 10 நாளாகவே வந்து வாக்குகள் சேகரிப்பதில் ரொம்ப தீவிரமான வாக்கு சேகரிப்பு வேட்டையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 2 நாளாகவே பெண்கள் மத்தியில் அதிகமான வரவேற்புகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா காலங்காலமாக திமுகவுடைய அராஜகமான ஒரு ஆட்சி முறைகள், அந்த பொறுப்பற்ற தன்மையில் பேசுகிறது, பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற விதம்லாம் வந்து பெண்கள் மத்தியில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நடக்குங்கிறது பெண்களுடைய கணிப்பு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ராஜா பேசின பேச்செல்லாம் வந்து சாதாரண பேச்சு இல்லைங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு தாய், அவங்களாம் விவசாய குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையாக இருந்து அப்படி வந்தவங்க அவங்க. ஆனால் யாராக இருக்கட்டுங்க, நாட்டுடைய முதல்வருங்க அவர், முதலமைச்சருங்க அவர், நாட்டுடைய குடிமக்களுடைய தலைவருங்க அவர், அவங்களுடைய தாய் நமக்கு எல்லாமே தாய் தான். ஆனால் அந்த தாயை வந்து நமக்கு சொல்கிறதுக்கே கூசுது, அருவறுப்பாக இருக்குது.
ஏனா இவங்கெல்லாம் அந்த ட்ரெய்னிங் எடுத்த இடம் அதே மாதிரி இடங்கள் அந்த பெண்களை கொச்சப்படுத்துறது பெண்களை இழிவுபடுத்துறது இது எல்லாமே அவங்களுக்கு சகஜமான ஒரு விஷயங்கள் தான் அதனால இது வந்து பெண்கள் மத்தியில கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு நாங்க போற இடத்துல அவங்க ரொம்ப துடிபோட்டிருக்காங்க தேர்தல் எப்போ வருங்கற ஒரு ஆதங்க துடிப்பு அவங்களுக்கு நிறைய இருக்கு இதுல வந்து அவங்க நினைக்கிற மாதிரி திமுக இந்த முறை நாங்க தான் இந்த சேப்பாக்கம் தொகுதி வந்து இங்க ஸ்டார் வேட்பாளர் இதெல்லாம் சும்மா புருடா விட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது மக்கள் தெளிவா முடிவெடுத்துட்டாங்க ஏங்க மக்களை இவங்க சந்திச்சிருந்தாங்கன்னா மக்கள் வந்து யோசிப்பாங்க மக்களை சந்திக்கவும் இல்ல ஓட்டு கேட்கவும் வரல ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த மக்களை வந்து சந்திக்கவும் இல்ல இந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்காக அவங்க எந்த வேலையும் செய்யலங்க இந்த 60 வருஷமா சுதந்திர வரலாற்று காலத்துல இருந்து அப்படியே இருக்கு இந்த பகுதி எல்லாம் ஏங்க எத்தனை வாட்டிங்க பொறுத்துக்கிட்டு இருப்பான் அதனால இந்த முறை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் இந்த பகுதியை பொறுத்தவரை ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு இப்போ அவங்க நடுங்கி போயிருக்காங்க திமுக வந்து அப்படி நடுங்கி போயிருக்காங்கன்னா திமுக கோட்டைன்னு நம்ம புளியும் பீலா விட்டுட்டு இருந்தோமே என்னடா கோட்டை ஆடுதுன்னு இன்றைக்கி பாருங்கள் 2ஆம் தேதிக்கு மேலே போய் 6ஆம் தேதிக்கு மேலே என்ன நடக்குன்னு பாருங்கள் அது இந்த மக்கள் எங்ககிட்ட சேலஞ்சாக சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் உண்மைங்க திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் மீகா செல்வகுமார் நெய்வானத்தம் அணுக்குமலை ஜமீன் கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதைத் தொடர்ந்து நாயுடுமங்கலம் சாலையனூர் பொற்குணம் உள்ளிட்ட பல இடங்களில் ஆதரவு திரட்டினார் அப்போது பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பளித்தனர் வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டதால் வேட்பாளர் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி ஆதரவு திரட்டினார் இவ்வளவு காலமா இவங்க ஆட்சியில இருந்தாங்க விவசாயம் நல்லா இருக்கு தண்ணி தொடர்ச்சியா கிடைச்சா நல்ல விவசாயம் பண்ணலாம் நந்தன் கால்வாய் திட்டம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது முழுமையா அதை செயல்படுத்திட்டா சாத்தனூர் தென்வெண்ணை ஆற்று குடிநீர் திட்டங்களை முழுமையா செயல்படுத்தினா குடிக்கிறதுக்கு தண்ணியும் வயலுக்கு தண்ணியும் பஞ்சமே இருக்காது விவசாயம் நல்லா செழிப்பா வளரும் ஆனா இங்க ஆண்டவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது பூ எனக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க நான் போயிட்டு இருக்கிறேன் பூ நல்லா விளையுது பூ நல்லா விளையுது ஆனா ஒரே ஒரு தொழிற்சாலை கிடையாது சென்ட் தொழிற்சாலை தொடங்கலாம் நிறைய சென்ட் தொழிற்சாலை தொடங்கலாம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற ஒரு மாவட்டம் ஒரு கேவலமான மாவட்டமா நம்ம மாவட்டம் இருக்கு திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல பெங்களூர்ல சென்னையில இப்படி எல்லா இடத்துலயும் பிழைக்க போற நிலைமையில தான் நாம இருக்கிறோம் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா சுத்தப்பட்டுல இருக்கிற மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர்ல பிழைப்பு தேடி வருகிற அளவுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியை நம்பர் 1 சட்டமன்ற தொகுதியா உயர்த்தணும் அதுதான் என்னுடைய ஆசை மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி மயிலாடுதுறை நகராட்சி பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கு குவிந்து கிடந்த குப்பைகளை அகற்றி அவர் தூய்மைப்படுத்தினார் தன்னை வெற்றி பெற செய்தால் மயிலாடுதுறை நகராட்சியில் பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என அவர் உறுதியளித்தார் போராடலாம் நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான பொற்கால ஆட்சி மக்களுக்கான அனைத்து சிறப்பு திட்டங்களும் செஞ்சிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு 6 சிலிண்டர் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி வருடத்திற்கு 6 சிலிண்டர் மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு அதுமாரி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1500 ரூபா என்பது மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இந்த அடிப்படையில் மக்கள்லாம் பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு மக்களுடைய முகமலர்ச்சியை பார்க்கும்போதே தெரியுது இந்த வகையில் அந்தந்த பகுதியை சேர்ந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து மக்கள் மத்தியில் ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க வெற்றி நிச்சயம் என்பது உறுதி இந்த பகுதியில் மாப்படுகையில் மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் என்ன நான் வந்து வெற்றி பெற்றேன்னா உடனே மேம்பாலம் அமைச்சு தருவேன் அதுமாரி குத்தாலம் பகுதியில் அரசு ஐடி ப்ரைவேட் ஐடி நிறையா இருந்தாலும் அரசு ஐடிஐ ஒன்று இந்த பகுதியில் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தொகுதி பாமக வேட்பாளர் ஆம கிருஷ்ணன் கல்பட்டு சோமசுந்தரம் பிளாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் வெடிவெடித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர் இதேபோல திருப்பத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் டி கே ராஜா லக்கி நாயக்கன்பட்டி ஆயப்பன் வட்டம் பூசாரி வட்டம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார் நம்முடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அண்ணன் அன்புமணி அவர்கள்
நம்ம பன்னீர் சமுதாயத்துக்காக 40 வருஷமா போராடி போராடி எந்த முதலமைச்சரும் நமக்கு படிப்புல வேலை வாயிலும் கொடுக்கல. ஆனா எடப்பாடியார் மட்டும்தான் அந்த கொடுத்திருக்கிறார். நான் எல்லாம் இந்த சமுதாயத்துக்காக 25 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன், ஐயாவோட போராடி இருக்கேன். இன்னைக்கு 10.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுல என்ன போல லட்சக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு போயிருக்கோம் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. நம்ம பிள்ளைகள்லாம் அதை பாருங்க, இந்த குழந்தைங்கள்லாம் எதிர்காலத்துல டாக்டர் ஆகும், என்ஜினியர் ஆகும், கலெக்டர் ஆகும், ஐபிஎஸ் ஆகும், எல்லாம் ஆகணும் தான் ஐயா 40 வருஷமா போராடி இன்னைக்கு எடப்பாடியார் அந்த இடஒதுக்கீடு 10.5% நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த 10.5% கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய் ஸ்டே கேட்டவர் ஸ்டாலின் ஞாபகம். திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட இங்க போடக்கூடாது. உண்மையிலே நம்மளாம் இந்த 10.5% எடப்பாடியார் கொடுத்தாரு பாருங்க, அதுக்கு நன்றி கடன் சொல்றதுக்கு நாம அவரை முதலமைச்சர் ஆக்கணும். காஞ்சிபுரம் தொகுதி பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் ராஜாஜி சந்தை பகுதியில் வணிகர்களிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது ஒரு கடையில் அமர்ந்து காய்கறிகளை விற்பனை செய்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். விருத்தாச்சலம் தொகுதி பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் விஜயமாநகரம் கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது விவசாயத்தையும் விவசாயியையும் பெருமைப்படுத்தும் வகையில் வேளாண் பயிர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் அமர்ந்து ஆதரவு திரட்டினார். மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் மாட்டு வண்டியில் வீடு வீடாக சென்று ஒரு விவசாயிகள் நிறைந்த பகுதி விஜயமான கிராமம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தோம். ஒட்டுமொத்த விவசாயிகளும் மற்ற ஐயா அவர்கள் 10.5% இடஒதுக்கீடு வாங்கி தந்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்கு மட்டுமல்லாமல் நமது தமிழக முதல்வர் ஒரு விவசாயி, அவர்தான் இன்னைக்கு விவசாயிகளுடைய அடித்தட்டு மற்ற அடிப்படையான வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுகிறார், நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுகிறார், பயிர்கடன் தள்ளுபடி பண்ணுகிறார். இதற்கு எல்லாம் இந்த கூட்டணி வெற்றி பெறணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மற்றும் எடப்பாடியார் அவர்கள் திரும்பி முதல்வர் ஆகணும். மருத்துவர் ஐயாவுடைய வேட்பாளர் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து ஒரே சின்னம் மாம்பழ சின்னம், விஜயமான கிராமமே மாம்பழ சின்னம் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று ஒட்டுமொத்த மக்களும் ஊர்குடி பஞ்சாயத்து மூலமாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை தொண்டர்களுக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி பாமக வேட்பாளர் வி எம் பிரகாஷ் தேர்விழி, தம்புரெட்டிப்பாளையம், சிறுபுழல், வேர்பட்டை, தண்டலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆதரவு திரட்டினார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். திருப்போரூர் தொகுதி பாமக வேட்பாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், தையூர், கேளம்பாக்கம், செங்கன்மால், இல்லலூர், வெண்பேடு உள்ளிட்ட பல இடங்களில் மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பளித்தனர்.